தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தையும் அவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் நமக்காகவே நம்முடைய வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்வின் ஆணிவேர் கடவுளில் ஆழமாக ஊன்றியிருந்தால் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுப்பது போல கடவுளோடு இணைந்திருக்கிற நாம் மிகுந்த கனி தருவோம். அந்த கனிகள் நிலைத்திருந்து நமக்கு நிலை வாழ்வையும் இறையரசை கட்டி எழுப்பக்கூடிய உரத்தையும் அது தருகின்றது. இந்த உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன், நம்மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். 17:5-8, 13-15 மற்றும் 18 இறைவசனங்கள். அந்நாட்களில் அசிரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 அளவு முற்றுகையிட்டான். ஒசையா ஆட்சியேற்ற 9 அசிரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் நதிக்கரையிலும் மேதியன் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்கள் எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து பேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி எடுத்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கு விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாக இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணர் ஆயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமுற்று
அவர்களை தம் திருமுன்னின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலதி பாடல் நான் சொல்ல திரும்பி சொல்லுங்கள். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். மறுபடியும் கூறுகிறேன், எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர், இப்பொழுதோ எங்களை நோக்கி திருப்பியருளும். பல்லவி, எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நிலத்தை நீர் அதிரச் செய்தீர், அதில் பிளவு உண்டாகச் செய்தீர், அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும், அது ஆட்டம் கண்டுள்ளது. உம் மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர், மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். பல்லவி, எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ, கடவுளே நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ, எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும், மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். பல்லவி, எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 7:1-5 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள், நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையோ நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கு அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம், உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவிடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் தங்களை விடுவித்த கடவுளை மறக்கிறார்கள். அன்றென்று என்னென்ன அனுபவம் கிடைக்கிறதோ அதற்கேற்றபடியாக தங்கள் புத்தியை மாற்றிக்கொள்கிறார்கள். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை, அவர்களுடைய மத வழிபாடுகளை எல்லாம் தங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு நிலையான ஒரு பக்தி இல்லை, நிலையான ஒரு புத்தி இல்லை, வணங்கா கழுத்துடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நல்லதை கற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்கிறார்கள். கஷ்டம் வருகிற பொழுதுதான் அவர்கள் கடவுளை நினைத்து பார்க்கிறார்கள். இதுதான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அன்பு செய்தாலும், எவ்வளவு நன்மைகளை அவர்களுக்கு செய்தாலும், அவர்களுக்கு என்னதான் போதித்தாலும், இஸ்ரேல் மக்கள் அவ்வப்பொழுது கேட்டுக்கொள்கிறார்கள், அடுத்த நிமிடம் மறந்து விடுகிறார்கள். பொதுவாக கொடுக்கிற உணவு, நம்ம கொடுக்கிற விருந்து தொண்டைக்குள் இறங்கு வரைக்கும் தான் என்று சொல்வார்கள்.
நன்றி இல்லாத மனிதர்களாக இருக்கிறார்கள். சில சமயம் குழந்தைகள் எல்லாம் அப்பா அம்மா பார்த்து நீ ஏன் பத்த, எதுக்கு நீ பத்த, நான் உனக்கு உதவி செய்யணுக்கா பெத்த, உனக்காக தான் என்னை பெற்றுக்கொண்டாயா என்று பிள்ளைகள் சில சமயம் கேட்கிறதை பார்க்கிறோம். சிறு பிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராது, ஏனென்றால் அறிவின்மையாக இருக்கிறார்கள், அவர்கள் சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கடவுள் இறைவாக்கினர்கள் மூலமாக திரும்ப 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 அவர் சொன்னாலும் அவர்கள் நல்லதை கற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. யார் உண்மையான தெய்வம் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தங்களை சுற்றி இருக்கிற மக்கள் ஆஹா ஓஹோ என்று தங்களுடைய வீணான பழக்க வழக்கங்களினால் ஆடம்பரமாக கொண்டாடுகிற பொழுது அங்கேயும் போய்விடுவார். நம்முடைய கிறிஸ்தவர்கள் கூட இன்றும் கூட இந்து கோயில்களுக்கெல்லாம் போறாங்க, பூஜாரிகள் போய் மந்திரிக்கிறாங்க, பரிகாரம் செய்கிறாங்க. நம்முடைய கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பொதுவாக சொல்லுவாங்க, இந்தியாவிலே இருக்கிற ஜாதி போல உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. இந்தியாவிலே தான் கடவுள்தான் கடவுள் மனிதர்களை ஜாதி வாரியாக படைத்தார் என்று சொல்லுகிறார். வேறு எங்குமே கிடையாது. படைப்பை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமாக வேறு எந்த நாட்டிலும் சொல்லப்படவில்லை. சரி ஓகே, அம்பேத்கர் இந்துவிலிருந்து தன்னை மதம் மாற்ற வெளியே வந்த பொழுது கிறிஸ்தவத்துக்குள் வரவில்லை. ஆயிரக்கணக்கான மக்களோடு அவர் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்து மதத்துக்குள் வரவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவத்திலே ஜாதி புறையோடி போய் கிடக்கிறது. எவ்வளவு பாலிடிக்ஸ் நம்ம ஜாதி வச்சு நம்முடைய திருச்சபைக்குள்ள எவ்வளவு இருக்கு, எவ்வளவோ இருக்கு. எல் மக்கள் மத்தியிலே இது எங்க, இது எங்க ஆயரு, இது எங்க பங்கு சாமியாரு, இவரு எங்க ஜாதி, இவரு எங்க ஜாதி, இப்படியாக ஒரு அஃபினிட்டி. எங்கால் வந்தாச்சு, ஆட்சிக்கு வந்தாச்சு, எங்கால் வந்தாச்சு, இனி எங்க ராஜ்யம்தான் என்று ஒரு அரசியல் இங்கு நடைபெறுகிறது. கிறிஸ்துவம் இல்லை. இந்து மத வழக்கப்படி ஒருவர் ஜாதியை பெருமையாக நினைக்கிறார் என்றால், நான் இந்த ஜாதி என்று ஒருவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஒருவர், அது கிறிஸ்தவர்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லுகிறாங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு குல தெய்வம் உண்டு. இந்து முறைப்படி, இந்து தர்மப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு குல தெய்வம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அவர்கள் ஜாதியை உயர்வாக பிடிக்கிறார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவை விட அந்த ஜாதிக்குறி குல தெய்வத்தையும் கும்பிடுகிறார்கள் என்று அர்த்தம். பிறகு எப்படி நமக்கு ஆன்மீக விடுதலை கிடைக்கும்? எத்தனை பூசை பார்த்தாலும் இந்த ஜாதி உணர்வினாலே, ஜாதியை அந்த குல தெய்வத்தை கும்பிடுகிறது பழக்கம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவராக இருப்பது சாதாரண விஷயமே இல்லை. இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார், ஒருத்தன் குத்தம் சொல்றான்னு வச்சுங்களேன், அவன்ட்டு தான் பயங்கரமான குத்தம் இருக்குன்னுங்கிறார். இயேசன சொல்லுகிறார், குத்தம் சொல்றவன் கண்ணில் மரக்கட்டை இருக்குது, ஆனா குத்தம் சொல்லப்படுகிறவர் கண்ணில் துரும்புதா இருக்கு. ஆக எவன் கண்ணில் பெரிய மரக்கட்டை இருக்குதோ, பாவம் இருக்குதோ, அவன் தான் பெரிய யோகிய நாட்டம், எல்லாத்தையும் குத்தம் சொல்லிட்டு இருப்பான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, மொட்டைக்கழுதா சேர்த்தது, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த பங்கு சாமன் சரியில்லை, இந்த பிஷப் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த சரியில்லை, அவன்கிட்ட தான் எல்லா சூட்சமும் இருக்கும், அவன்கிட்ட தான் எல்லா குற்றமும் இருக்கணும். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. ஒன்று, தன்னுடைய குற்றங்களை மறைத்து தன்னை ஒரு ஒரு நல்ல நியாயவாதி, ஒழுக்கமானவன், நல்லவன் என்று காண்பிப்பதற்காக அவங்களே அறியாமலே அவங்க சப்கான்சியஸ் மைண்டு தங்களுடைய தவறை மறைத்து நான் யோகிவேன், நான் நல்லவன், அவன் தான் தப்பு அப்படின்னு சொல்லுவதனுடைய அடையாளம் இதுதான். ஒரு சண்டையில் முதல்ல ஓடி போய் கோழி முட்டு, கோழி சொல்றான் பாருங்க, பள்ளிக்கூடம் சொல்ல சார் அவன் கோழி முட்டுறான் அப்படின்னு ஓடுவாங்களே, முதல்ல ஓடி போய் குத்தம் சொல்றான் தான் தப்பு இருக்கு.
சார் அவன் அடிக்கிறாசன் ஓடுறான் பாரு, ஆக்சுவலி இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான். நல்ல வாத்தியம் இருந்தான் உண்டாங்க, டே படே என்னது நீ என்னடா பண்ண, நீ என்ன பண்ண, அதை அவன்கிட்ட கேட்பாங்க. முதல்ல குத்து சொல்றான் பாருங்க, முதல்ல ஓடி போய் கோழி சொல்றான் பாருங்க, அவன் தான் பிரச்சனைக்கே காரணமா இருப்பான். முதல்ல ஓடி போய் சொல்லிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஓடுறான்னு அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவன் தான் முதல் குற்றவாளி, இவனை தான் ஒதுக்கி வைக்கணும் போட. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயர்கிட்ட ஒரு குருவானவர் போய், அப்பல இருந்து அங்கி போடா அங்கி ஃபாதர் அங்கி போடுறது இல்லைன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அங்கியில தான் இருக்கணும், அங்கி போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப ஆயர்கிட்ட போய், ஆண்டவரே என்னங்க ஃபாதர் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஃபாதர் அங்கி போடாம பைக்ல ரோட்ல போறாரு அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த பிஷப், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயத்த மட்டும் பார்த்துருப்பாங்க. அந்த அடுத்தவர் இன்னொரு ஃபாதர் பத்தி என்கிட்ட வந்து வத்தி வைக்கிறதுக்காக இங்க வராதிங்க, முதல் உங்க வேலையை பார்த்துருப்போம், எதுக்கு வந்தீங்க? இன்னொரு குருவானவர் பற்றி இப்படி பேசலாமா? அது நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், ஓ வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டார். இல்லைங்க ஆண்டவரே, போங்க, இது சொல்றதுக்கு தான் வந்தீங்களா, வேற வேலையே இல்லையா உங்களுக்கு, போங்க என்று அந்த ஆயர் சொன்னாராம். எவ்வளவு ஒரு ஞானி பாருங்க அந்த ஆயர். ஏசு அதான் சொல்றாரு, முதல்ல உன் கண்ணுல இருக்கிற மரக்கட்டையிடு, எவன்ட்டு கண்ணு பெருசா இருக்குதோ, மரக்கட்டை பெரிய குற்றம் இருக்கிறதோ, அவன் தான் எல்லாத்தையும் குத்த சொல்லிட்டு இருப்பான். நல்லா ஆழமா பார்த்து முடிச்சுங்கன்னு அவன்ட்டு தான் பயங்கர வில்லங்கமான வில்லத்தனம் அங்க இருக்கும். அவன் மறைக்கிறதுக்காக தான் நல்ல விளையாட்ட போயிட்டு ஓவரா மேக்கப் போடுறாங்க பாருங்க, அவங்ககிட்ட பயம், தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. என்னை யார் இப்படி ஏத்துக்க மாட்டாங்க, அதனால நான் மேக்கப் போட்டுக்கணும். ஒரு பொண்ணு அளவுக்கு அதிகமா மேக்கப் போட்டுட்டு கிச்சிகனா ஓட்டிட்டு போன அந்த பிள்ளைக்கு ஒரு அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அந்த பெண்ணே அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். சிம்பிளா பிரசன்டபிளா அது போனோம், என்னுடைய ஓவர் மேக்கப் வேணுமா, அப்படி இருந்தா தான் நீ அன்பு செய்ய, உன்னுடைய அன்பு எனக்கு தேவையில்லை. மெச்சூர்டா இருக்கிறவங்க சிம்பிளா பிரசன்டபிளா இருப்பாங்க. எதுக்காக சுத்தமா போகணும்னா, மற்றவங்களை குறித்து, மற்றவங்க நம்ம அவங்களோட இருக்கும் பொழுது அவங்க முகம் சுழிக்க கூடாது, ஒரு பொது ஒழுக்கம் இருக்கிறது. அங்க போய் நம்ம சுத்தமா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு முகம் கிளீனா தலைசி விட்டு போய் அங்க உட்காரணும். ஒத்து வேத்து விருவத்து போய் பக்கத்து போய் உட்காந்து முகம் சுழிப்பாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சங்கடமா இருக்கு. ஆக பொது நன்மைக்காக நாம் சுத்தமா குளிச்சுட்டு ஒரு சபைக்கு ஒரு இடத்துக்கு போகும் பொழுது தலைசி விட்டு பிரசன்டபிளா பார்க்கறதுக்கு லட்சணமா போகும். அளவுக்கு அதிகமா மேக்கப் போடுறாங்கன்னா பரிதாபத்துக்குரியவங்க. அவங்க மல்டி நேஷனல் கம்பெனிஸ்னுடைய அடிமை, விளம்பரங்களின் அடிமை. விளம்பரத்தை பார்த்து அதை வாங்கி இதை வாங்கி பூசிட்டு போய் நிற்பாங்க. சரி, பெண் பெண்ணு பார்க்குற படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அசிங்கப்படுத்திடுவாங்க, ரொம்ப அசிங்கம். ஓ அளவுக்கு அதிகம் மேக்கப் போட்டு கூட்டிட்டு வந்து நிற்பாங்க, எல்லாரும் முன்னா நிற்குவாங்க. என் பொண்ணு எவ்வளவு அழகு, அது அழகே கிடையாது. காலம் பூரா கல்யாணம் முடிச்சு சாகுற வரைக்கும் இப்படியே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மேக்கப் போட்டே சுத்தி அந்த பொண்ணு இல்லையே. பெண்களை அசிங்கப்படுத்துவதற்கு சமம், பிரசன்டபிளா ஓகே தலை முகம் கழுவிட்டு வந்து ஓகே இதுதான் பொண்ணா ஓகே போதும், இல்ல நான் மேக்கப் போட்டுதான் வந்தாதான் பொண்ணை பார்ப்பேன். அப்ப மத்த டைம்ல மேக்கப் இல்லாத சமயத்துல ஒரு அநாகரிகமான ஒரு பெண்மையை அசிங்கப்படுத்துவதற்கு சமம். பொதுவா அந்த காலத்து சொல்லுவாங்க, அம்மாவை கொலக்கரையில் பார்த்தா பொண்ணை வீட்டுல போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு. அம்மா எவ்வளவு எளிமையா சிம்பிளா பொறுப்பா நடந்து போறாங்க, அவங்களை பார்த்தா இப்போது பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்பிக்கினியவர்களே, நம்முடைய குடும்ப கலாச்சாரம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் சிதைஞ்சு போச்சு. தனியா இருந்தா தான் ஜாலியா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பேர் குடும்பத்தை தனி குடும்பத்தனம் போய் ரொம்ப சிரமப்படுறாங்க. யாரு தொந்தரவு கூட எதுக்கிட்டு கஷ்டம், நம்ம மட்டும் ஜாலியா இருக்கலாம். நிறைய குடும்பம் அப்படி சிதைந்து போய் கிடக்கு. இன்று கூட்டு குடும்பம் தான் மிகச்சிறந்த தேவையாக இருக்கின்றது. இன்னைக்கு நிறைய குடும்பம் டைவர்ஸ்ல தான் முடியுது. நிறைய குடும்பம் எவ்வளவு சீக்கிரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் ஆயிரும்.
கண்ணே மணி அழகு ஆகாவோன்னு இருந்தவங்க ஒரு வருஷம் கூட தாங்கிறது இல்லை. கொஞ்ச நாள்லயே மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பிரிஞ்சுறாங்க. எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சது இப்போ எனக்கு பிடிக்கல அவ்வளோ வேணாம் பிரிஞ்சு போயிடறாங்க. நீ இன்றி நான் இருக்கலாம், நான் இன்றி நீ இருக்கலாம். ஓ நான் சம்பாதிக்கிறேன் தேவையில்லையே, ஓ எது கஷ்டப்பட்டு நான் தனியாக இருந்துட்டு போறேன் என்று சர்வசாதாரணமாக பிரிந்து போய் விடுகிறார்கள். ஒரு குற்றம் ஒரு சின்ன சங்கடத்தை கூட பொறுத்து கொள்ள முடிவதில்லை. எல்லாம் குற்றம் தான். நான் பெர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாம் என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படித்தான் இருக்கணும், நான் ஒரு இது மாதிரி லிஸ்ட் வச்சுக்க, இது மாதிரி இருந்தா நீ என்னுடைய கணவன், நான் உன்னை மதிப்பேன், நீ இப்படி இருந்தா தான் என்னுடைய மனைவி, இல்லைன்னா இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு அளவுகள் வச்சிருக்கிறாங்க மற்றவங்களை குறித்து. அப்பா இப்படி இருக்கணும், அம்மா இருக்கணும், ஒய்ஃப் இப்படி இருக்கணும், கணவன் இப்படி இருக்கணும், என் பையன் இப்படி இருக்கணும், எங்கள் அப்பா இப்படி இருக்கணும், எங்கள் அம்மா இப்படி இருக்கணும், எங்கள் அண்ணன் இப்படி இருக்கணும், தங்கச்சி இருக்கணும், இவ்வளோ அப்படி இப்படி இப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் நான் உன்னை அன்பு செய்வேன் என்று எல்லாருமே இருக்கிறாங்க. அது உறவே அல்ல. ஆனால் கிறிஸ்து சொல்கிறார், உன்னை குறித்து மையப்படுத்தி மற்றவர்களை அன்பு செய், அதை மற்றவர்களை மையப்படுத்தி நீ அன்பு செய். அதில் வந்து கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறந்து தன்னையே நமக்காக பலி கொடுத்தார். இதுதான் வாழ்க்கை. ஒரு குடும்பத்தில் மற்றவங்களுக்காக யார் வாழுகிறார்களோ, உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ, அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமாக இருக்கு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா கல்யாணம் முடிச்ச துவக்க நாள்லேருந்து என்னென்ன தப்பு நினைஞ்சதோ அத்தனை தம்பையும் அப்படியே ஒருத்தர் சொல்கிறாங்க வச்சுங்கன்னா அவங்களுக்கு என்றைக்குமே சமாதானம் கிடைக்காது, அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கவே இருக்காது. மண்டையில பூர குப்பையா புருஷன் செஞ்ச தப்பெல்லாம் லிஸ்டா வச்சுக்கிறது, பொண்டாட்டி செஞ்ச தப்பெல்லாம் வச்சுக்கிறது, மருமக செஞ்ச தப்பெல்லாம் ஒன்னா வச்சுக்கிறது, மாமியார் செஞ்ச தப்பெல்லாம் ஒன்னு வச்சுக்கிறது, மற்றவங்க செஞ்ச தப்பெல்லாம் வச்சுக்கிட்டு மறைச்சிட்டு அப்பப்போ நேம்ஸேக் அப்படி பழகிட்டு இருப்பாங்க. ஏதோ சண்டை வச்சுனா மறுபடியும் எல்லா பெட்டி திறந்து இது அப்படி பண்ணனா இப்படி பண்ண அன்னைக்கு இது பண்ண இது பண்ண ஏ எத்தனை தடவை அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க, எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பான், ஆமா நீ செஞ்சில அப்படின்னு சொல்லிட்டு அதை விடவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. பிறகு எப்படி குடும்பம் நிம்மதியா இருக்கு? முத குற்றம் சுமத்து லிஸ்டே வச்சிருக்க. நீ மரக்கட்டையை விட நீ பெரிய 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 குடோன் குடோனா மரக்கட்டையை அடிக்க வச்சிருக்க நீ. இப்போ எப்படி சந்தோஷமா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கும்? நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? கடவுளே எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா முதல்ல நீ உன் கண்ணில் இருக்கிற உன் உள்ளத்தில் இருக்கிற எல்லா மரக்கட்டையும் குச்சி எல்லா குப்பையெல்லாம் தூக்கி போடும், அப்போ தான் நிம்மதியாக இருப்பேன். இல்லை நீ இப்படி இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், நீ மாறு, அப்போ தான் நான் மாறுவேன். நிறைய பேர் அப்படி சொல்லும், அவனை மாற்றி சொல்லு, அப்புறம் நான் மாறுவேன், அவன்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாது, முதல் அவனை திருந்து சொல், அவளை திருந்து சொல், நான் திருந்துறேன். கடவுள்னு சொல்ற நீ முதல்ல திருந்து செய்ய மாட்டோமே, அதெல்லாம் முடியாது. நான் பொட்டையா, நான் ஏமாளியா, நான் மட்டுமா அங்க முதல் அவங்க போய் சொல்ல அறிவுரை சொல்ல, என்னை கேட்காது, என்கிட்ட சொல்லாது, அங்க முதல் போய் சொல்லு. அப்ப நம்ம கிறிஸ்தவர்களாக இல்லை. நீங்க யார் பேச்ச கேட்கிறோம்? இஸ்ரேல் மக்கள் தன்னை சுற்றி இருந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டது போல, கடவுளை மறந்தது போல, நாம நம்ம மையப்படுத்தி நம்மளை தான் கடவுளா மாத்திட்டு, நான் என்னை யாரும் எதிர்க்கூடாது, என்னை எதிர்த்துட்டாங்கன்னா அவங்களை அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா கடவுளுக்காக நாம் எப்படி வாழ போகிறோம்? கடவுளுடைய வார்த்தை எப்படி நாம் கீழ்படி போகிறோம்? நம்முடைய என்னால் ஒரு தூசி படக்கூடாது, என்னை யார் எதுவும் சொல்லிடக்கூடாது, நான் என்னை பார்த்துக்கணும், என்னை யாரும் எதிர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களை அழிச்சுதான் அவனு என்னை அவங்களை பண்ண அவங்களே அழிக்கணும். இவங்க எல்லாரும் யாரெல்லாம் என்னை எதிர்த்தாங்களோ, என்னை பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களோ, அவங்களை அத்தனை பேரும் அழிச்சிட்டு தான் நான் மறுபடியும் பார்ப்பேன். அப்ப நான் என்னை கடவுளா நினைத்து கொண்டிருக்கிறேன், நான் தான் தெய்வம், என்னை எல்லாரும் பாரவன் மன்னனை எல்லாரும் போய் வணங்கணும்னு ஒரு ரூல் வச்சிருந்தாங்களா, அது மாதிரி நிறைய பேர் நம்மளை எல்லாரும் எனக்கு பணிஞ்சிருக்கணும், நான் தான் நான் வச்சதான் சட்டம், நான் சொன்னதான் நடக்கணும் அப்படிதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல வச்சுக்கிட்டு இருக்க பாருங்க. நாம தான் கடவுளா இருக்கு, ஒரே சர்வ கடவுளை விரும்புகிறோம், நம்மளை தான் நம்மளதான் எல்லா இடத்துலையும் நான் தான். இப்படி எப்படி நம்ம கிறிஸ்துவா இருக்க போறோம்?
கடவுள் சொல்ற நீ அப்படியா இருந்துப்போ சாமி அப்படியே இருந்துட்டு ஆனா என்கிட்ட வந்துடாத உன் இஷ்டப்படி இருந்துக்கேன் உன் இஷ்டப்படி ஏன்னா என் பேச்சு மதிக்கிறதுல ஒண்ணு மற்றவங்களுக்கு தியானம் பண்றதில்ல மன்னிக்கிறதில்ல விட்டு கொடுக்குறது என் பேச்சே நீ கேட்க மாட்டேங்கிற அப்புறம் என்கிட்ட வராத என் பக்கத்திலே வந்துடாத போயிரு உனைய தெரியவே தெரியாதுன்ற நீ மறுதலி பெயின்கிற மறுதலி பெயின் மக்கள் மத்தியிலே நீ என்னுடைய சாட்சியாக நீ இல்லைன்னா என்னுடைய வார்த்தையின்படி நீ வாழவில்லை என்று என்னை மறுதலித்தால் நான் உன்னை மறுதலிப்பேன் உன்னை யாருன்னு தெரியாது தந்தையின் முன்னால் உன்னை மறுதலி தெரியாதுங்க கடவுள் இயேசு பெர்ஃபெக்டர் எவ்வளவு கண்புடிவராக்கிறாரோ அதே போல அதே மறு நேர்மையும் கண்டிப்பானவராக இருக்கிறார் ஆக அன்பிக்கினவர்களே முதல்ல மற்றவங்களை பத்தி குத்தம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை யோசிச்சு பார்ப்போம் குத்தமே சொல்லாம இருக்குன்னு சொல்ற ஆண்டவர் சார் நீ யாரை பத்தி குத்தம் சொல்லாது அவங்க கடவுள் பார்த்துக்க அவங்க செய்யறாங்களா ஒதுங்கி போயிடும் உன்னை பத்தி இல்லாத பொல்லாதுன்னு சொல்றாங்களா மகிழ்ந்து களி கூறு நிக்கிற உன்னை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுகிற பொழுது நீ மகிழ்ந்து களி கூறு விண்ணகத்தில் கைமாறு மிகுதி ஆகும் நிக்கிற இதனால செய்ய முடியுங்களாங்க பொலம்பி தீர்த்துருவான் அவன் அப்படி என்ன எப்படி சொல்லிட்டான் என்னை எப்படி சொல்லிட்டான் அவன் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்ப நம்ம அவங்க சொல்றதுக்கு நம்ம ஏத்து பேசணும்னா நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் நம்ம குற்றத்தை மறைச்சு அது மூடி மறைக்கத்தை பாக்குறோம்னு அர்த்தம் பேசிட்டு போ வெரி குட் நல்லா செய்யுங்க சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் நம்ம சந்தோஷம் இன்று வரைக்கும் இயேசுவை பற்றி என்னென்ன அசிங்கமெல்லாம் சொல்றாங்க இயேசு பொறுமையத்தான் இருக்கிறார் பேசுங்க நரம்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும் யார் ரொம்ப பாவம் நிறைந்தவங்களாக இருக்கிறார்களோ அவலட்சணங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு மாறாக விரோதிகளாக தீய காரியங்களில் ஈடுபடுவார்கள் குற்றம் சுமத்துவார்கள் புறணி பேசுவாங்க அவங்க புறணி பேசுறவங்களை கண்டாவே புரிஞ்சுக்கலாங்க அவங்க இயேசுவிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறார்கள் நம்ம ஒதுங்கிறோம் இவங்க துஷ்டம் துஷ்டனை கண்ட தூர விலகிறணும் கடவுளோடு இருக்கணும்னா கடவுளை போல இயேசுவை போல அவருடைய வார்த்தைகள் காட்டுகிற பாதி நடக்கணும்னா இயேசுவோடு இருக்கணும் இவங்க கூட இருக்கக்கூடாது துஷ்டனை கண்ட தூர விலகணும் நம்ம இயேசுவோடு இருந்தா தான் அந்த புத்தி நமக்கு வரும் ஆக அன்புக்கினியவர்களே முதலில் நம்மை கடவுளுக்குள் ஒப்பு கொடுத்து இறைவனால் நம்மை நமக்குள் நிறைத்துக் கொள்வோம் இறை வார்த்தையினால் நிறைத்துக் கொள்வோம் எபிரேயர் 4:12 அதுதான் சொல்கிறது கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது ஆன்மாவும் ஆவியும் அதை கூட பிரிக்கக்கூடிய அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது ஆக இறை வார்த்தையினால் நிரப்ப 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 இறை பிரசரம் நமக்குள் வருகிற பொழுது நமக்குள்ள இருக்கிற எல்லா துரும்பு மரக்கட்டை எல்லாம் போயிடும் அந்த உன் கண்ணில் துரும்பு இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன் நம்மை பார்த்து அவர்கள் மாறிக்கொள்வார்கள் ஜெபிப்போம் எங்க நல்ல தகப்பனை இறைவா குற்றவாளிகள் தான் பிறர் மீது குற்றம் சுமத்துவார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து முதலில் எங்களுக்குள் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத அனைத்தையும் அகற்றி உம்முடைய மகிமைக்குரிய சீடர்களாக வாழ்ந்திட அருள் தாரும் இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம் ஆண்டவரே அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார் இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக
ஆண்டவரே அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானி பலி. எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றுள்ளோம். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உமை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமி இரவு விருந்தி அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் புது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், புது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்று முக்கூழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகங்கு பரவி இருக்கும் துறவி நினைவுக்குந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயன் தாமஸ் அக்காயினாஸ் இணைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். எல்லா துரு நிலையினதாக அனைவரோடும் துறவை அன்பின் நிறைவேற செய்திருளும். உயிர்த்தேழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவுக்குந்திரலும், கண்கள் முடியிருந்த அனைவருக்கான ஜெயிப்பு முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுக்குந்தும் திருமகோழியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கண்ணீத்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்விலையிலும் முக்குந்தபராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலி அப்படி சலைத்து மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியா புகழ்ந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவி அறி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென போற்ற பிறகு மது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமும் அன்றாடுகிறோம். உமது இறக்கத்து உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று ஆதரவு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்காம் மீப்பராய் இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் கூறியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் துறவைய நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துள்விராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குனவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் முட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட சிலுவை அடையாளத்த நாளில் சத்துருக்கிடமிருந்து ரசித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். மரியை வாழ்க. அருள்மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனை தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே,
புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயராலே